வெல்கம் டு எவேரஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொழில் கண்டுபிடிப்புகளில் பார்ட் 4 வந்து பார்க்கலாம். பார்ட் 3 வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பாருங்கள். சில வீக்கெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, தொழில் கண்டுபிடிப்புகள் பகுதியில் பார்ட் 3 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இந்த பகுதியில் நம்ம பொருந்தல் திண்டுக்கல், அடுத்தது பையம்பள்ளி ஈரோடு மாவட்டம், பையம்பள்ளி வேலூர் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம், அடுத்தது சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம், இந்த நான்கு பகுதியை பற்றி, அந்த நான்கு பகுதிகளையும் அகழ்வாராய்ச்சி செய்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ஆன்லைன் நோட்ஸ் தான், நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. வீக்கெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பொருந்தல் பகுதி பாருங்கள், இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதைக்குழி பொருட்கள் கிடச்சிருக்கு, அடுத்தது வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், பச்சை வண்ண கண்ணாடி மணிகள் வந்து கிடச்சிருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழடியிலையும் இந்த மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கீழடியிலும் கிடச்சிருக்கு, அதே மாதிரி பொருந்தள்ளியும் கிடச்சிருக்கு சரிங்களா. அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள், அடுத்தது ஓரளவு அரிதான கற்களான படிகக்கள், சிவப்பு நிறக்கள், அது கார்னிலியன் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு நிற மணிகள், அடுத்து சங்கு மற்றும் கண்ணாடி மணிகள் வந்து கிடச்சிருக்கு, தமிழ் மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்றும் இங்கே பொருந்தலில் கிடச்சிருக்கு. தமிழ் மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்று எங்கே கிடச்சிருக்குன்னா பொருந்தலில் கிடச்சிருக்கு சரிங்களா. ஓகே, இரும்பு கதிர் அருவால், கொழுமுனை ஈட்டி, இது வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது பையம்பள்ளி பாருங்கள், பையம்பள்ளியில் என்ன இருக்குது, அது வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுக்கா சரிங்களா. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா பையம்பள்ளியில் அகழ்வாராய்வு செய்த வருடம் பார்த்திங்கன்னா 1906 தான் அகழ்வாராய்வு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா. இந்த பையம்பள்ளி பார்த்திங்கன்னா பெருங்கற்காலத்தோடு தொடர்புடையது. நம்ம பார்க்கக்கூடிய கீழடி, ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, அடுத்தது கொடுமணல், சிங்கரிபாளையம், இதெல்லாமே பெருங்கற்காலத்தோடு தொடர்புடையது தான் சரிங்களா. அடுத்தது இங்கே என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இரும்பில் செய்யப்பட்ட பொருட்கள், கருப்பு, சிவப்பு மண்பாண்டங்கள், ஈமத்தாளிகள் கிடச்சிருக்கு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி தான். அடுத்தது இந்த பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்களுடைய காலம் கிமு 1000 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது கொடுமணல் பாருங்கள், ஈரோடு மாவட்டம், கொடுமணல் கொடுமுடி ரெண்டுமே வந்து ஒரே நேம் தான். ஈரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றினுடைய கிளை நதியில் நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளதான் இந்த கொடுமணல் பகுதி. கொடுமணலில் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்ட வருடங்கள் மொத்தம் 3, 1980, 1990, 2012, 3 வருடங்கள் வந்து கொடுமணலில் அகழ்வாராய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய 10 நூல் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு சரிங்களா. இந்த ஊர் அதாவது கிடச்சிருக்கு இல்லை, இந்த 10 கொடுமணல் பற்றிய ஒரு குறிப்பு வந்து இருக்குது. அந்த ஊர் வந்து, அந்த ஊரினுடைய பெயர் வந்து இங்கே 10 அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 அப்படிங்கிறது சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் சரிங்களா. அடுத்தது சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணல் விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்பட்ட செய்தி இடம்பெற்ற நூல் இந்த 10. அடுத்தது இங்க ரோமானிய நாணய குவியல்கள் கிடைத்துள்ள இடம் கொடுமணல் தான் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, ரோமானிய நாணய குவியல்கள் கிடைத்துள்ள இடம் கொடுமணல் சரிங்களா. அடுத்தது பாருங்க, இங்க 300 மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கிற இடம் கொடுமணல். இங்க என்னென்ன பொருட்கள், இன்னும் வந்து என்னென்ன பொருட்கள்னா நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுகள், அடுத்தது சுருள்கள், துணிகள், சிறிய துண்டுகள், அடுத்தது கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள் எல்லாமே வந்து இங்கே கிடச்சிருக்கு சரிங்களா. மென்ஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, மென்ஹிர் அப்படின்னு சொல்லக்கூடியது புதைக்குழியின் அருகே காணப்பட்ட நினைவு சின்னங்கள். மென்ஹிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதை, அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு வகை தான் இந்த மென்ஹிர் அப்படிங்கிறது சில. மென்ஹிர் அப்படிங்கிறது புதைக்குழியின் அருகே காணப்பட்ட நினைவுகள் தான் மென்ஹிர், அதாவது ஒரு குத்துக்களாக நிற்க வைப்பாங்க அதான் வந்து மென்ஹிர் சரிங்களா. மென்ஹிர் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கொடுமணல். மென்ஹிர் காணப்படும் வேறு இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம், சிங்கரிபாளையம் வேம்பூர் தேனி மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், குமரிக்கல், அடுத்தது பாளையம் ஈரோடு மாவட்டம் சரிங்களா. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஹிர் காணப்படக்கூடிய இடங்கள். அடுத்தது மொகஞ்சதாரோ அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள், அது கார்னிலியம் மணிக்கற்கள் கிடைத்த இடம் கொடுமணல்.
எதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்னிலியன் மணிக்கற்கள் கிடைத்த இடம் கொடுமணல் தான். மனிதர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்த இடம் கொடுமணல் தான். கொடுமணலில் கிடைக்கக்கூடிய அந்த மண்பாண்டங்களில் மனிதர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது என்னென்ன கொடுமணலில் இங்கே கிடைச்சிருக்கக்கூடியவை சங்கத்தொகை நூல்களை சார்ந்தவை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயிலோ. ஏ சுப்பராயிலோ வந்து சொல்லியிருப்பாங்க கொடுமணலில் கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தொகை நூல்களை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கத்தொகை நூல்களில் தான் இந்த பொருட்களை பற்றி இருக்குது அப்படிங்கிற குறிப்பு வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயிலோ சரிங்களா. அடுத்தது வடமலை குண்டா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடமலை குண்டா அப்படின்னு சொல்லி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அங்கே என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள் மனித எலும்பு சான்றுகள் இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள் கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள் எலும்பு சான்றுகள் இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சில கற்பலகைகளும் இங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து சிங்கரிப்பாளையம் பாருங்கள். திருப்பூரில் சிங்கரிப்பாளையம் இங்கே குண்டலம் அருகே அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட நினைவுகள் குத்துக்கள். இங்கே என்ன நினைவுகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குத்துக்கள் சில மென்ஹிர் அடுத்தது இங்கே சிஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே அந்த இடங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பூர் சிங்கரிப்பாளையத்தில் கண்டுபிடிச்ச நினைவுகள் என்ன நினைவு சின்னம் என்ன அப்படின்னா குத்துக்கள். உப்பாறு நதிக்கரையின் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்களை இந்த சின்னம் காட்டுகிறது. எந்த நதிக்கரை திருப்பூர் சிங்கரிப்பாளையத்தில் உப்பாறு நதிக்கரை ஓடுது அந்த நதி ஓடுது அந்த நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்களை இந்த நினைவு சின்னம் சுட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது நடுகற்கள் இந்த இடத்துல வந்து நடுகற்கள் வந்து எதுக்காக நடுறாங்கன்னா கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிர்களிடமிருந்து பாதுகாக்கும் முயற்சியில் மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவதுதான் நடுகள். நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பாருங்கள் மானூர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கரையில் இருக்குது. வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடியில் புலிமான் கொம்பை திண்டுக்கல் இந்த பகுதியில் இருக்குது சரிங்களா. ஓகே இந்த பகுதி முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.